ஆட்டோமேட்டட் அண்டர்ரைட்டிங், இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் அதிகமாக கேள்விப்பட்டதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஒரு சில பேருக்கு ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கிறவங்களுக்கு அண்டர் ரைட்டிங் அப்படின்னா என்னங்கிறது தெரியும். இந்த ஐபிஓலாம் வரும்பொழுது பார்த்தீங்கன்னா அண்டர் ரைட்டர்ஸ் டு த இஷ்யூ அப்படின்னு சொல்லி ஒரு ரெண்டு மூணு வங்கிகளை போட்டிருப்பாங்க இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க்ஸ். அண்டர் ரைட்டர்ஸ் அப்படின்னா இந்த பொருள் இல்லாட்டி இந்த ஸ்டாக் வந்து நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு ஃபுல்லாக போகலை அப்படின்னு சொன்னால் அது பாக்கி எவ்வளவு இருக்கோ அதை நாங்கள் வாங்கிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு கேரண்டி அந்த மூணு நாலு பேங்க்கு ஐபிஓ இஷ்யூ பண்ணுற கம்பெனிக்கு தர்றதுக்கு பேர் அண்டர் ரைட்டிங். இதுவே ஒரு சாதாரண மக்களுடைய வாழ்க்கையில் அண்டர் ரைட்டிங் எப்படி வருது அப்படின்னு சொன்னால், இப்போ நீங்கள் லோன் அப்ளை பண்ணுறீங்க, இன்சூரன்ஸ் அப்ளை பண்ணுறீங்க, இந்த மாதிரி நேரங்களில் உங்களுக்கு அந்த லோனை தர்றதுக்கோ இல்லை அந்த இன்சூரன்ஸை தர்றதுக்கோ எந்த அளவுக்கு ரிஸ்க் இருக்கு, அந்த ரிஸ்கை நம்பி நாம் எடுக்கலாமா, நாம் வாங்குற வட்டிக்கும் நாம் எடுக்கிற ரிஸ்க்குக்கும் லாபம் வருமா, இது எல்லாமே பார்க்கறதுக்கு பேர் தான் அண்டர் ரைட்டிங். இது உங்களுக்கு நார்மலாக நீங்கள் லோன் அப்ளை பண்ணும்பொழுது இந்த விஷயங்கள்லாம் தெரியாது. இந்த லோன் அப்ளிகேஷன் ப்ராசஸ் பண்ணுறாங்க இல்லையா, இந்த மாதிரி நேரங்களில் தான் அண்டர் ரைட்டிங் டீமுங்கிற ஒரு டீம் இருக்கும், அந்த டீமில் தான் இந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் எல்லாத்தையும் பார்ப்பாங்க. ஐபிஓவில் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு நிறுவனம், இந்த நிறுவனத்துக்கான ஷேர்ஸுக்கு வேல்யூ இருக்கா, இந்த நிறுவனத்துக்கான மார்க்கெட் இருக்கா, அந்த மார்க்கெட்டில் அப்படி இந்த ஷேர்ஸ் எல்லாம் ஃபுல்லாக சப்ஸ்கிரைப் ஆகலைனா இதை நாம் வாங்கினா நமக்கு லாபம் வருமா, இந்த மாதிரி ரிஸ்கான விஷயங்கள் எல்லாத்தையுமே போட்டு அனலைஸ் பண்ணி இது நமக்கு ஃபைனலாக லாபமா, இந்த ரிஸ்க் எடுக்கிறது வார்த்தா அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு பேர் தான் அண்டர் ரைட்டிங். ஆட்டோமேட்டட் அண்டர் ரைட்டிங் அப்படின்னா என்ன? இப்போ இருக்கிற காலகட்டத்தில் தொழில்நுட்பம் நல்லா வளர்ந்ததுனால இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ரிஸ்க் அனாலிசிஸ் எல்லாமே கம்ப்யூட்டரே செஞ்சிடுது, அந்தந்த சிஸ்டம்ஸு சாஃப்ட்வேரு எல்லாமே இதை செஞ்சிடுது. இதுக்கு பேர் தான் ஆட்டோமேட்டட் அண்டர் ரைட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இருக்கிற வங்கிகள் எல்லாம் ஒரு நாளைக்கு லட்சக்கணக்கான லோன் அப்ளிகேஷன்ஸ் வரும்பொழுது இருக்கிற ப்ராசஸிங் பவரை வச்சு இத்தனை ஒரு 1000 பீப்புள் தான் வச்சிருப்பாங்க அவங்க ப்ராசஸிங் டீம்ல, ஒரே நேரத்தில் எல்லாமே ப்ராசஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி நேரங்களில் ஆட்டோமேட்டட் அண்டர் ரைட்டிங் அப்படிங்கிறது வரும். ரெண்டாவது விஷயம் நீங்க எதுல பார்க்கலாம்னா, இப்போ ஏதாவது மொபைல் அப்ளிகேஷன்ல உங்களுக்கு 4 lakhs லோன் அப்ரூவ் ஆயிருக்கு அப்படின்னு மெசேஜ் வரும், நீங்க அந்த அப்ளிகேஷனுக்கு உள்ளார போய் உங்க டேட்டாஸ் எல்லாத்தையுமே நீங்க தந்த பிறகு அந்த லோன் உங்களுக்கு அப்ரூவ்டா இல்லையாங்கிறது வரும். இதுதான் பேக்எண்டில் ஆட்டோமேட்டட் அண்டர் ரைட்டிங். அதாவது ஒரு சிஸ்டமோ இல்லை ஒரு சாஃப்ட்வேரோ உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து ரிஸ்கை கேல்குலேட் பண்ணி, உங்கள் சிபில் ஸ்கோரை எடுத்து ரிஸ்க் எல்லாத்தையுமே கேல்குலேட் பண்ணி உங்களுக்கு லோன் தரலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்கிறதுக்கும், அந்த நிறுவனத்துக்கு இன்னார் மேலே இந்த ரிஸ்கை நாம் எடுக்கலாமா வேணாமாங்கிறத சொல்கிறதுக்கு பேர் தான் ஆட்டோமேட்டட் அண்டர் ரைட்டிங். மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.